ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ஒரு வேத வந்தனம். ஓம் சதசஸ்வதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிம் மேதாமயாசிஷம். ஓம் இதன் அர்த்தம், நான் சபை தலைவனும் ஆச்சரியசாலியும் இந்திரனுக்கு பிடித்தவனும் விரும்பத்தக்கவனும் அடையத்தக்கவனும் அறிவுமயமானவனும் ஆனவனை அடைந்தேன். இந்த மந்திரம் உபனிஷத்திலே அந்தர்யாமி ஸ்துதியாகவும் பரமபதநாதன் ஸ்துதியாகவும் இருந்த போதிலும் சில கர்மங்களின் கடைசியிலே பிராயஷ்சித்த ஹோமங்களிலே சேர்க்கப்பட்ட மந்திரமாகும் இது. இந்த மந்திரம் உபன்யாசங்களின் ஆரம்பத்திலே மிகவும் பொருந்துவது எப்படி என்றால், முதலில் சதசஸ்பதி என்கிற வார்த்தை இருக்கிறது. பேச்சாளர்கள், சபைகளிலே தலைமை வகிப்பவர்கள், அவர்கள் சதசஸ்பதியை வணங்கிவிட்டு பேச்சை தொடங்குவது நல்லது. சதசஸ்பதி, வணங்க வேண்டிய சதசஸ்பதி பகவான், அவர் எந்த சதசுக்கு பதி என்றால் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற அடியவர்கள் குழாங்கள் என்ற சதஸுக்கு பதி என்றும் ஒரு பாஷ்யம் விவரிக்கிறது. ரங்க ராமானுஜ பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், நம் சம்பிரதாயத்து பாஷ்யம், அல்லது இந்த லோகம் மொத்தமே ஒரு சபை, அதற்கு சபாபதியானவன் பரமபதநாதன், அவன் நமக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான். அந்த அந்தர்யாமியைத்தான் இந்த சதசஸ்பதி மந்திரம் ஸ்துதிக்கிறது என்கிறது சாஜன பாஷ்யம். எப்படியானாலும் பேச்சாளர்கள் சதசஸ்பதியை சேவித்துவிட்டு தங்கள் பேச்சை தொடங்குவது நல்லது. அடுத்த பதம் அத்புதம் என்பது, சொற்பொழிவு அற்புதமாக அமைய வேண்டுமானால் அற்புதன் என்ற பெயர் கொண்டு அற்புதனாக இருக்கிறவனை வணங்க வேண்டும். மூன்றாவதாக பிரியம் இந்திரஸ்ய என்று பதங்கள். சொற்பொழிவினாலே பகவத் பிரீத்தி ஏற்பட வேண்டும் என்றால் இந்திரஸ்ய பிரியன் எண்ணப்படுபவனை வணங்க வேண்டும். அடுத்து காம்யம் என்று பதம். சொற்பொழிவானது கேட்டார் பிணிக்கும் தகஜவாய் கேளாரும் வேட்ட மொழிவதாம் சொல் என்ற திருக்குறள் படி கேட்பவர்கள் மேன்மேலும் கேட்க விரும்பும்படி இருக்க வேண்டுமானால், காம்யமாக இருக்க வேண்டுமானால் காம்யன் என்கிற பகவானை வணங்க வேண்டும். அடுத்த பதம் சனிம் என்பது, சொற்பொழிவுக்கு நற்பலன் உடனே கிடைக்க வேண்டுமானால் சனி எண்ணப்படுகிற பகவானை வணங்க வேண்டும். இது சனி, சனி கிடையாது. சொற்பொழிவுக்கு தேவையான அறிவு வேண்டும் என்றால் மேதாம் என்று இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகிற மேதா என்கிற பகவானை வணங்கினால்
சொற்பொழிவாளருக்கும் அறிவு கிடைக்கும், சொற்பொழிவின் மூலமாக மற்றவர்களுக்கும் அறிவு செழிக்கும். ஆகையாலே சதசஸ்பதி என்றும் அத்புதன் என்றும் இந்திரப்பிரியன் என்றும் காம்யன் என்றும் சனி என்றும் மேதா என்றும் இந்த மந்திரத்தில் கூறியுள்ளபடி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு லெக்சரை ஆரம்பித்தால் சபையோரை தன்வசம் வைத்திருக்க முடியும், அற்புதமாக நிகழ்ச்சி அமையும், அதனால் பெரியோர்களுக்கு உள்ளம் உகக்கும், கேட்பவர்கள் மேலும் கேட்க விரும்புவார்கள், பேச்சின் பலன் விரைவில் கிடைக்கும், அறிவு திறன் கூடுதலாகும். ஆகையால் இந்த மந்திரத்தை அர்த்த அனுசந்தானத்துடன் ஓதுவது நல்லது. பகவான் சதசஸ்பதியாவது எப்படி என்றால், அந்தமில் பேரின்பத்து அடியவர் குழாம் என்று சொன்ன சூரிகள் இருக்கிறார்களே, நித்திய சூரிகள், அவர்களின் தனி நாயகனாக திருமணி மண்டபத்தில் வீற்றிருப்பவன் அவனே சதசஸ்பதி. சதா பஷ்யந்தி சூரயஹ என்று வேதத்தில் சொல்லப்பட்ட சூரிக்கள் அந்த சதஸில் சதஸ்யர்கள், அவர்களுக்கெல்லாம் அவன் பதி. அவனை வணங்குகிற நாம் சதசஸ்பதியாவது எப்படி என்றால், வித்வத் சதஸ்களிலே அத்தியக்ஷர்கள் ஆவதாலே, வித்வத் சபைகளிலே சபாபதிகள் ஆவதாலே. பகவான் அத்புதனாவது எப்படி என்றால், அனிர்விண்ணஸ்வதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதம் என்று அவனுடைய 1000 திருநாமங்களிலே அத்புதம் என்றே ஒரு திருநாமம் அமையும்படியாக ஆச்சரிய சேஷ்டிதன் அவன். அவனை வணங்குகிற நாம் அத்புதராவது எப்படி என்றால், அவனுடைய அனுகிரகத்தாலே பிறர் வியக்கும்படியான ஆச்சரியப்படும்படியான ஆற்றல்களை பெறுவதாலாகும். பகவான் இந்திரப்பிரியன் ஆவது எப்படி என்றால், தன் அடியார்களான இந்திரன் முதலியாரிடம் அன்போடு பக்த வத்சலனாக இருப்பதாலே ஆகும். பிரியமிந்திரஸ்ய என்று அவனை வணங்குகிற நாம் இந்திரப்பிரியர் ஆவது எப்படி என்றால், இந்திரன் என்றாலே பகவான், இதி ஐஸ்வர்யே என்ற தாதுவிலிருந்து வந்தது. இந்த வியுத்பத்தியின்படி பகவானையே குறிக்கிற சப்தம் அது. நாம் பகவத் பிரீதிக்காக இந்த பிரவச்சனம் ஸ்ரவணம் முதலியவற்றை பண்ணுவதாலே நாமும் பிரியமிந்திரஸ்ய என்று ஆகிறோம். பகவான் காம்யனாவது எப்படி என்றால், பராங்குஷநாயகி பரகாலநாயகி என்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நாயிகாபாவம் அடைந்து அவன் மேல் தீரா காதல் கொள்ளும்படியான கல்யாண குணங்களை அவன் கொண்டிருப்பதாலே அவன் காம்யன். அவனை வணங்கும் நாம் காம்யராவது எப்படி என்றால், இத்தகைய பிரவச்சனங்களையும் ஸ்ரவணங்களையும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று நாச்சியார் அருளியது போலவும், வேட்கையால் சொன்னல் என்று ஆழ்வார் அருளியது போலவும் ஆசைப்படத்தக்கதாக இருப்பதாலே ஆகும். பகவான் சனியாயிருப்பது 2 விதத்தில். சனி என்கிற பதத்துக்கு 2 அர்த்தங்கள்.
ஒன்று நமது உபனிஷத் பாஷ்யத்திலே சனி பஜனீயன் பஜிக்கத்தக்கவன் ஆஸ்ரயணீயன் என்பது. இன்னொன்று சாயன பாஷ்யத்திலே கர்ம பல பிரதாதா நாம் பண்ணும் கர்மங்களுக்கு பலனை தருபவன் என்பது. அகராதியிலே பார்த்தால் சனி என்பதற்கு கிஃப்ட் டொனேஷன் என்ட்ரீட்டி முதலிய முதலிய அர்த்தங்கள் காணிக்கை என்கிற அர்த்தம் இருக்கிறது. அவனை வணங்குகிற நாம் சனி பெறுவது இரண்டு விதத்திலே. இந்த அறச்செயல்களின் தர்ம காரியங்களின் நற்பலனை விளைவை பெறுகிறோம் என்பது ஒன்று. இந்த பிரவச்சனங்களுக்காக காணிக்கை அனுவாத ரூபமாகவும் ரசிக ரூபமாகவும் எழுத்தில் வடித்தல் மூலமாகவும் ஸ்ரோதாக்கள் மூலமாகவும் நாம் பெறுகிறோம் என்பது இன்னொன்று. பகவான் மேதா ஆவது எப்படி என்றால் மேதாவி விக்ரம க்ரமஹா என்று அறிவையே குணசாரமாக கொண்டிருப்பதால் சத்குணசாரத்வாத் சத்வியபதேச பிராஜ்ஞவத் என்ற சூத்திரத்தில் சொன்ன நியாயப்படி அறிவு மேதா என்று அவனுக்கு பெயரே வந்துவிட்டது. அவனை வணங்குகிற நமக்கு மேதா கிடைக்கிறது என்றால் புரிந்து கொள்ளும் திறமையும் புரிந்ததை மூளையில் நிறுத்தி வைத்துக் கொள்ளும் திறமையும் சிக்ஷாதிகிராஹிணா என்று சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் கூறுகிறபடி நாம் கற்றுக்கொண்டதை அதிகப்படுத்திக் கொள்ளும் திறமையும் வாய்க்கப்பெற்றவர்கள் ஆகிறோம் பகவானை இந்த மந்திரத்தின் மூலம் ஸ்துதிப்பதாலே. ஆகையாலே இன்றைய லெக்சரை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை அர்த்தத்துடன் கூட ஒரு தடவை ஓதுவோம். ஓம் சதசத்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காம்யம் சனிம் மேதாமயாசிஷம் ஓம். இன்றைய லெக்சரனுடைய தலைப்பு சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலே யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் என்பது. யூனிட் ஃபிராக்ஷன் என்றால் என்ன? ஃபிராக்ஷன் என்றால் பின்னம். ரூபாம்சக பின்னங்கள் என்கிறார்கள் இதை சம்ஸ்கிருதத்திலே. நியூமரேட்டர் ஒன்று என்று வைத்து டினாமினேட்டர் எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் ஆனாலும் அதை ஏகக பின்னம் என்றோ ரூபாம்சக பின்னம் என்றோ கூறுகிறோம். உதாரணமாக 1/2, 1/3, 1/2 2014 இவையெல்லாம் யூனிட் ஃபிராக்ஷன்கள். வேறு சில ஃபிராக்ஷன்கள் இருக்கின்றன. 2/3, 2014/2015 இந்த பின்னங்கள் அவ்வாறல்ல. 2/3 என்பது 1/3 என்கிற யூனிட் ஃபிராக்ஷனை இரண்டு தடவை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று, 2 என்று நியூமரேட்டரில் உள்ள சங்கே நமக்கு தெரிவிக்கிறது. இப்படி பார்த்தால் எல்லா பின்னங்களுமே யூனிட் பின்னங்களுடைய கூட்டுத்தொகைதான். ஆனால் ஒரே யூனிட் பின்னங்களை பல தடவை எடுத்து கூட்டி இந்த பெயர்களுக்கு
இந்த நொட்டேஷன்களுக்கு அர்த்தம் சொல்கிறோமே, அப்படி பண்ணாமல் வெவ்வேறு யூனிட் ஃபிராக்ஷன்ஸினுடைய கூட்டுத்தொகையாக எந்தெந்த பின்னங்களை எழுத முடியும் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைய விஷயத்திலே யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் என்கிற விஷயத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால், இதற்கு முன் உள்ள தலைப்புகளிலிருந்து இதற்கு ஒரு வைலட்சண்யம் டிஸ்டிங்ஷன் என்னவென்றால், 3000 வருஷங்களுக்கு முன் தொடங்கிய இந்த ஆராய்ச்சி இன்னும் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முன் பார்த்த விஷயங்கள் எல்லாம் கூட எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டவைதான். ஆனால் அவற்றை பற்றிய ஆராய்ச்சி முடிந்து இன்றைக்கு நாம் நிஷ்கிருஷ்டமான ஞானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த யூனிட் ஃபிராக்ஷன் விஷயத்திலே இன்றைக்கும் கூட எத்தனையோ புரிந்து கொள்ள முடியாத அம்சங்கள் இருப்பதாலும், ஓபன் ப்ராப்ளம்ஸ், கன்ஜெக்சர்ஸ், இன்டெலிஜென்ட் கெஸ்ஸஸ் என்பவை இன்னும் நிரூபிக்கப்படாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதாலும் இது விலட்சணமாக இருக்கிறது. மகர்ஷி போதாயனருடைய காலத்திலே 3000 வருஷங்களுக்கு முன்னே ஆரம்பித்த இந்த கையாளல் பிரயோகம் மகாவீராச்சாரியர், நாராயண பண்டிதர் முதலியோரிடம் வளப்பம் பெற்ற போதிலும், நன்றாக செழித்து வளர்க்கப்பட்ட போதிலும் கூட இன்றைக்கும் கூட எத்தனையோ சவால்களுடன் நம் எதிரே வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் என்கிற விஷயம். கேட்பதற்கு சுலபமான சில கேள்விகள், பல பேர் மண்டையை குழப்பிக்கொண்ட பிறகும் உத்தரம் தெரியாமல் விடை கிடைக்காமல் இருப்பதுண்டு. மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். அதிலே குறிப்பாக நம்பர்கள் விஷயத்திலே எத்தனையோ சுவாரஸ்யமான கேள்விகள் புதிர்களாகவே தங்கியிருக்கின்றன இன்றைக்கும் கூட. இப்பொழுது நாம் ஒரே ஒரு கன்ஜெக்சரை பார்க்க போகிறோம், புரிந்து கொள்ளப் போகிறோம். எரடோஸ்ட்ராஸ் கன்ஜெக்சர் என்று பெயர். எரடிஷ் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது கூட சரி. இந்த எரடிஷ் ஸ்ட்ராஸ் கன்ஜெக்சர் என்பது பின்னங்களை ஏகாம்ச பின்னங்களின் கூட்டுத்தொகையாக எழுதுகிற பத்ததி என்கிற பிராச்சீன கணிதம் சம்பந்தப்பட்ட நவீன கணிதம். வெவ்வேறு யூனிட் ஃபிராக்ஷன்களுடைய கூட்டுத்தொகையாக எழுத வேண்டும். குறைந்தபட்சமாக எத்தனை வெவ்வேறு ஃபிராக்ஷன்ஸ் தேவைப்படும்? நிறைய உதாரணங்களை காண்பித்தால் சுலபமாக புரியும். இப்பொழுது 5/6 என்று ஒரு ஃபிராக்ஷன் இருக்கிறது. இது யூனிட் ஃபிராக்ஷன் கிடையாது. இதை 1/2 + 1/3 என்று எழுதலாம். சற்று நேரம் எடுத்துக்கொண்டு 1/2 + 1/3 என்பதை கூட்டி பார்த்தால் விடை 5/6 வருகிறது என்பது நமக்கு தெரியும். இது 5/6 யூனிட் ஃபிராக்ஷன் டீகாம்போசிஷன் ஆகிறது. 14/15 என்பதை 1/2 + 1/3 + 1/10 என்று 3 யூனிட் ஃபிராக்ஷனுடைய சம்மாக எழுதிவிடலாம். எல்லா பின்னங்களையுமே இப்படி யூனிட் ஃபிராக்ஷன் சம்மாக எழுத முடியும், வெவ்வேறு யூனிட் ஃபிராக்ஷன்களின் கூட்டுத்தொகையாக எழுதக்கூடும் என்கிற உண்மை
பாரதீயர்களுக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தது. இதற்காக அல்காரிதம் எல்லாம் கூட வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் மகாவீராச்சாரியர், கணித கௌமுதிக்காரர் முதலிய பலர். ஆனால் பாரதீயர்கள் உள்பட யாருக்குமே இன்றைக்கும் கூட புரியாத சில புதிர்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒரு புதிரைத்தான் இப்பொழுது நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த நம்பிக்கைகளை அதிகபட்சமாக மூணு யூனிட் பிராக்ஷனுடைய சம்மாக எழுத முடியும் என்று ஒரு கேள்வி. இந்த எரடிஷ் ஸ்ட்ராஸ் புதிர் என்ன சொல்லுகிறது என்றால், நியூமரேட்டரிலே நாலு என்ற எண் இருந்தால் டினாமினேட்டர் என்னவானாலும் மூணு ஏகாம்ச பின்னங்களின் கூட்டுத்தொகையாக எழுதிவிடலாம் என்கிறது. இது ஒரு கெஸ் மாத்திரம்தான், ஒரு ஊகம், ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ், ஒரு அறிவார்ந்த ஊகம். இரண்டு பேர், பால் எரடிஷ் என்று ஒருத்தர், ஸ்ட்ராஸ் என்று ஒருத்தர், அவர்கள் கேட்கிறார்கள், இப்பொழுதில்லை, 1948 வருஷத்திலே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், இது உண்மையா இல்லையா? 4/n என்கிற ஃபிராக்ஷன், n என்பது எந்த முழு நம்பராக இருந்தாலும் மூணு ஏகாம்ச பின்னங்களின் சம்மாக ஆகிவிடும் என்பது உண்மையா இல்லையா? நாம ஒவ்வொன்றாக போட்டு பார்ப்போமா. 4/5, இதை நாம் எழுதி பார்க்கிறோம். 1/15 பிளஸ் 1/30 பிளஸ் என்று நாம் முயற்சி செய்து பார்த்தால் நமக்கு தோல்வி கிடைக்கிறது. மூன்று பின்னங்களிலே முடிக்க முடியவில்லை. 1/15 என்று ஆரம்பிப்பானேன், வேறு விதமாக முயல்வோமா? 1/2 பிளஸ் 1/4 பிளஸ் 1/20 சரியாகிவிட்டதே, 4/5 வந்துவிட்டதே. சரி, 4/5 வெற்றி நமக்கு. 4/6 ஆயிருந்தால் அது 1/2 பிளஸ் 1/6 இன்னும் சீக்கிரமாக முடிந்துவிட்டது. 2 யூனிட் பிராக்ஷனுக்கு சமமாக எழுதியாகிவிட்டது. அடுத்து 4/7 எப்படி? இப்படி 4/7, 4/8, 4/9, 4/10 என்று எல்லாவற்றுக்கும் சரியா இருக்குமோ என்று இந்த கன்ஜெக்சர் கேட்கிறது. 4/7 எப்படி? 1/2 பிளஸ் 1/14 சரியாகிவிட்டது. 4/8 என்பது 1/2 என்பதோடைய நிறுத்திவிடலாம், இன்னும் மிக சுலபமாக சரியாகிவிட்டது. அடுத்தது 4/9, இதை 1/3 பிளஸ் 1/9 என்று எழுதிவிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றாக போட்டுக்கொண்டே போகலாம். மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்றால், ஒவ்வொன்றாக போட்டு பார்த்து நிறைய நமக்கு சரிபார்த்தால் கூட அதை ப்ரூஃப் என்று நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நூற்றுக்கணக்கான வெற்றிகளை கண்டாலும் நிரூபணம் எங்கே என்று கேட்கிறோம். ஏனென்றால் லட்சத்துக்கு மேலே ஏதாவது ஒரு நம்பருக்கு இது ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது? இன்று வரை யாருமே நிரூபிக்கவில்லை. டினாமினேட்டர் என்னவானாலும் இது சாத்தியமாகும் என்பதை ஊகம்தான் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஊகம் பண்ணினவர்கள் மகா மேதாவிகள் தான். ஆனால் அவர்கள் உள்பட எவருமே இதை நிரூபிக்காததால் இது கன்ஜெக்சராகவே நின்று கொண்டிருக்கிறது. இதை நிரூபிக்கும் கீர்த்தி யாருக்கு கிட்டப்போகிறதோ வருகிற டெக்கேடுகளிலே,
ஆனால் கம்ப்யூட்டர்கள் நமக்கு மிகவும் உதவி புரிகின்றன. கம்ப்யூட்டர்களின் துணையுடன் கோடி கோடி வரையில் 10^14 வரையில் எல்லா நம்பர்களுக்கும் இது உண்மைதான் என்று சரிபார்த்தாச்சு. ரொம்பவும் ஆச்சரியமாகத்தான் ஊகம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் எர்டிஷும் ஸ்ட்ராஸும் சேர்ந்து. கோடி கோடி வரையில் இதை சரிபார்த்தாச்சு என்றாலும் கூட நிரூபணம் பண்ண முடியவில்லையே. அதைவிட மிகப்பெரியதொரு டினாமினேட்டருக்கு தப்பாக போய் தொலைத்தால் என்ன பண்ணுவது? இந்த கேள்வியை கேட்ட எர்டிஷ் என்பவரை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் கூறுவது இப்போது தகும். இவர் ஹங்கேரியாவை ஹங்கேரி என்கிற தேசத்தைச் சேர்ந்த மேதாவி. சில வருஷங்களுக்கு முன்னர் வரை வாழ்ந்து மறைந்தவர். வேறு எந்த மேத்தமெட்டிஷியனுமே கிட்ட நெருங்காத பெரும் சாதனை ஒன்று பண்ணினவர். 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட ரெக்கார்டை ஏற்படுத்தினவர். இவருக்கு அருகில் கூட இன்னும் யாரும் வர முடியவில்லை. அத்வித்தீயமாக இருக்கிறார். புரா கவீனாம் கணனா பிரசங்கே கனிஷ்டிக அதிஷ்டித காளிதாச என்று ஒரு வசனம் உண்டு. அதுபோல நிறைய கட்டுரைகளை எழுதினவர்கள் என்பவர்களை ரேங்க் பண்ணினால் முதலில் நிர்விவாதமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த பால் எர்டிஷ் என்கிற ஹங்கேரிக்காரருக்கு வருகிறது. செகண்ட் ரேங்க் காரர் இவரிலிருந்து மிகவும் கீழே பின்தள்ளி இருக்கிறார். அவர் யார் என்பது கூட விவாதத்துக்குரிய விஷயம்தான். இப்படி மற்றவர்களையெல்லாம் மிகவும் அதிகமாக பீட் பண்ணி ரெக்கார்டை ஏற்படுத்தினவர். இதுபோல நிறைய சுவாரஸ்யமான கன்ஜெக்சர்களை விட்டுவிட்டு போயிருக்கிறார். அவருடைய கேள்விகளில் பெரும்பாலானவை மிகவும் கஷ்டமான சவால்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஆய்வு கட்டுரையிலும் மணிமணியாக தேற்றங்களை நிரூபித்து கணிதஜர்களை கவர்ந்தவர் இவர். நூற்றுக்கணக்கான எக்ஸ்பர்ட்டுகளோடு கூட்டாக ஆராய்ச்சி பண்ணி ஜாயிண்ட் பேப்பர்கள் போட்டவர். நிறைய கொலாபரேட்டர்ஸ் உண்டு இவருக்கு. உலகில் பல நாடுகளிலும் பறந்து கொண்டே இருந்தவர். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரிசர்ச் கொலாபரேட்டர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் ஆத்தர்ஸ் யாருக்கு உண்டு இந்த உலகத்திலே என்று கேட்டால் முதல் பெயர் பால் எர்டிஷ் என்பவர்தான். வேடிக்கைக்காக எப்பொழுது கூட சில பேர் சொல்வதுண்டு, எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸுமே எர்டிஷனுடைய கொலாபரேட்டராகவோ கொலாபரேட்டருடைய கொலாபரேட்டராகவோ அல்லது அவருடைய கொலாபரேட்டராகவோ இருக்கிறார்கள் என்று. இந்த பால் எர்டிஷ் என்பவர் மிக நுட்பமாக ஆலோசித்து புதிய ஐடியாக்களை உருவாக்கியவர். காம்பினட்டோரிக்ஸ், நம்பர் தியரி முதலிய சப்ஜெக்டுகளிலே இவரும் ஸ்ட்ராஸ் என்ற இன்னொருவருமாக சேர்ந்து கேட்ட இந்த கேள்வி இன்றைக்கும் தீர்ப்பாரில்லாமல் கிடக்கிறது. இந்த கேள்விக்கான விதைகளை மட்டும் 1000 வருஷங்களுக்கு முன்பே பாரத தேசத்திலே விதைத்து விட்டார்கள். சரித்திரக்காரர்கள்
இந்த யூனிட் ஃபிராக்ஷன்ஸை ஈஜிப்சியன் ஃபிராக்ஷன்ஸ் என்று எகிப்து தேசத்து பெயராலே வழங்குகிறார்கள். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன் எகிப்து தேசத்தில் இவற்றை படித்தார்களாம். இந்தியாவிலும் அப்படித்தான். போதாயன சுல்ப சூத்திரத்திலிருந்தும் மகாவீரருடைய கணித சார சங்கிரகத்திலிருந்தும் நாராயண பண்டிதருடைய கணித கௌமுதியிலிருந்தும் இன்றைக்கு ஸ்லோகங்களை வாசிக்கப் போகிறோம். இந்த பீடிகையோடு கூட நாம் இந்த உபன்யாசத்தின் முதல் பகுதியை சேர்ந்த மேற்கோள்கள் அபிநந்த வாக்கியங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். முதலாவது மேற்கோள், போன வருஷம் 2013 வருஷம் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் சூட்டி இருக்கிற புகழாரம். வாக்கியத்தை வாசிக்கிறேன். A remarkable monograph entitled Ganita Kaumudi, Lotus Delight of Calculation, written by Narayana Pandita in 1356, has recently become known in detail to scholars outside of India for the first time, thanks to an English translation by Paramananda Singh in the years 1998 to 2001. In the vakyam, Art of Computer Programming என்கிற புஸ்தகத்திலே நாலாவது சம்புடத்திலே இருக்கிறது இதன் ஆத்தர் டொனால்டு இ நுத் என்பவர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். அவர் மேலும் என்ன எழுதுகிறார்? இதே புஸ்தகத்திலே தே பிரசன்டட் எ காம்ப்ரஹென்சிவ் தியரி of the subject that anticipated developments in the rest of the world by several hundred years. என்கிறார் இவர். இவர் கூறுவதை தமிழில் சொன்னால் இப்படி ஆகும். 1356 வருஷத்திலே இந்தியாவிலே நாராயண பண்டிதர் என்று ஒருவர் கணித கௌமுதி என்கிற பெயரில், அந்த பெயருக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் சொன்னால் லோட்டஸ் டிலைட் ஆஃப் கால்குலேஷன் என்று ஆகும், கணக்கீடுகளின் நிலவு என்று சொல்லலாம். அந்த பெயரிலே ஒரு மானோகிராஃப், ஒரு ஆராய்ச்சி புஸ்தகம் ரிமார்க்கபிளாக எழுதியிருக்கிறார். அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த புஸ்தகம் சமீப காலத்தில்தான் விவரமாக இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற பண்டிதர்களுக்கு முதன் முதலாக தெரிய வந்திருக்கிறது. பரமானந்த சிங் என்ற இந்தியர் 1998 முதல் 2001 வரை தொடர் கட்டுரையாக அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை தந்த பிறகுதான் இந்தியாவுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு விவரங்கள் புரிய வந்திருக்கின்றன. இந்தியர்கள், பழங்கால இந்தியர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுகளிலே காம்ப்ரஹென்சிவாக எதுவும் விட்டு போகாமல் முழுமையாக தியரியை தந்திருக்கிறார்கள். அவர்கள்
உலகத்தின் மற்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களை பல நூறு வருஷங்களுக்கு முன்னாகவே எதிர்பார்த்திருக்கிறார்கள். பல நூறு வருஷங்களுக்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறார்கள் என்பது இவருடைய பாராட்டு. கணித கௌமுதியை இவர் ஏன் ரிமார்க்கபிள் என்கிறார்? இவ்வளவு கணித விஷயங்களை ஆராய்ந்து இவ்வளவு மெட்டுகளில் விருத்தங்களில் ஸ்லோகங்களாக சாவியமாக அமைத்து இவ்வளவு உரையாசிரியர்களை பெற்றிருக்கும் காரணத்தாலே இந்த புஸ்தகத்தை ரிமார்க்கபிள் என்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் இன் டீடைல் அவுட் சைடு இந்தியா என்று ஏன் எழுதுகிறார்? இந்தியாவுக்குள்ளே பரவலாக பலருக்கும் பல பேருக்கும் பல நூற்றாண்டுகளாக சிஷ்ய பரம்பரையிலே தெரிந்திருந்த புஸ்தகம்தான் அது என்றாலும், இந்தியாவுக்கு வெளியிலேயும் கூட இப்படி ஒரு புஸ்தகம் இந்தியாவில் இருப்பது எத்தனையோ ஹிஸ்டோரியன்ஸுக்கு பல காலமாக தெரிந்துதான் இருந்தது என்றாலும், ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்த பிறகுதான் விவரங்கள் டீடைல்ஸ் வெளிநாட்டாருக்கு தெரிய வந்தன. அதற்கு முன் சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே அதிலுள்ள கணிதத்தை ரசிக்க முடிந்தது. ரீசன்ட்லி பிகம் நோன் இன் டீடைல் டு ஸ்காலர்ஸ் அவுட் சைடு இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இப்பொழுது 14-15 வருஷங்களாகத்தான் கணித கௌமுதியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா என்று பிற நாட்டாரும் பாராட்ட முடிகிறது. காம்ப்ரஹென்சிவ் தியரி என்று ஏன் சொல்லுகிறார்? எத்தனையோ பிராச்சீன கிரந்தங்களில் நிறைய கணித தேற்றங்களை வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மூலம் மட்டும் தெரிவித்து நிறுத்திவிடுவதுண்டு. இன்னும் சில நவீன புஸ்தகங்கள் கூட தியரியை வழங்கினால் கூட அதை முழுமைப்படுத்தாமல் பல பர்டிகுலர் கேஸ்களில் மட்டும் உபபத்திகளோடு கூடி நிறுத்திவிடுவது உண்டு. ஆனால் இந்த நாராயணரோ தியரியை கொடுத்தது மட்டுமின்றி அந்த தியரியை முழுமையாகவும் கொடுத்திருக்கிறாரே என்று பாராட்டுகிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருக்கிறார். ஆன்டிசிபேட்டட் என்று சொல்வதன் கருத்து என்ன? லோகத்திலே மற்ற பிரதேசங்களிலே இன்னும் சில நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு புது கண்டுபிடிப்புகளாக உலாவரப்போகிற சித்தாந்தங்கள் எல்லாம் அதற்கு முன்னதாகவே இந்தியாவிலே பவனி வந்து கொண்டிருந்ததால் ஆன்டிசிபேட்டட் என்கிறார். அவர் குறிப்பாக பர்முடேஷன்ஸ் லிஸ்ட் பற்றி அந்த புஸ்தகத்திலே விசேஷித்து பேசுகிறார். கணித கௌமுதியில் அல்காரிதம் எல்லாம் இருக்கிறதே பர்முடேஷன்ஸ் பற்றி என்று. ஆனாலும் அவருடைய பாராட்டு யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் முதலியவற்றுக்கும் கூட உரித்தாகிறது. இப்படி முக்தகண்டமாக பாராட்டுகிறார் தானே பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற டொனால்டு நுத் என்பவர். ரிமார்க்கபிள் என்கிறார், காம்ப்ரஹென்சிவ் என்கிறார். இப்போது இரண்டாவது பாராட்டு மேற்கோள். இன்றைக்கு காண்பிக்கும் மேற்கோள்கள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு பிற்பட்டவை, நவீன புஸ்தகங்களில் இருப்பவை. இரண்டாவது 2004 வருஷத்தில் குசுபா என்பவருடையது. ஒரே ஒரு சின்ன வாக்கியம். ஸ்டடீஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸாக்ட் சயின்ஸ் இன் ஹானர் ஆஃப் டேவிட் பின்க்ரி என்கிற புஸ்தகம்.
இந்த புஸ்தகத்திலே நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன, எல்லாமே ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் எக்ஸாக்ட் சயின்சஸ் அவற்றை பற்றியதான். நாம் ஏற்கனவே டேவிட் பின்கிரி என்பவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சிறந்த பல மொழி வல்லுநர், ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் அஸ்ட்ரானமியிலே பெரிய நிபுணர். இந்த புஸ்தகத்திலே, இது டேவிட் பின்கிரி மறைந்த பிறகு அவருடைய நினைவாக வெளிவந்த புஸ்தகம், இதிலே இந்தியன் ரூல்ஸ் ஃபார் த டிகாம்போசிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. இந்த கட்டுரை தான் இன்றைக்கு நம்முடைய லெக்சருக்கு விஷயமானது. இது ஒரு 20 பக்க கட்டுரை. இந்த கட்டுரையிலிருந்து நாம் இப்பொழுது ஒரே ஒரு சிறிய வாக்கியத்தை மேற்கோளாக பார்க்கிறோம். மகாவீரா கணிதசார சங்கிரகம் கேவ் systematic rules for expressing a fraction as the sum of unit fractions என்பது அந்த வாக்கியம். systematic என்று இவர் சொல்வதன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கூட இதற்கு முன் நிறைய உதாரணங்கள் காட்டியிருக்கிறோம், ஆனால் அவற்றில் ஒரு ஃபார்முலாவோ ஒரு அல்காரிதமோ ஒரு செய்முறையோ கிடையாது. அவற்றை பார்த்து மற்ற பின்னங்களுக்கும் இந்த டீகாம்போசிஷனை எழுதிவிட முடியாது. டீகாம்போசிஷன் என்றால் பல யூனிட் ஃபிராக்ஷன்களாக பிரித்து அவற்றின் கூட்டுத்தொகையாக எழுதுகிறோமே, அந்த பிரிப்பு அதற்கு டீகாம்போசிஷன் என்ற பெயர். ஆனால் மகாவீரர் கொடுக்கிற வழியை பின்பற்றினால், அவர் காண்பிக்கிற ரீதியிலே நாம் கணக்கீடு பண்ணினால் எல்லா பின்னங்களுக்கும் எப்படி எழுதுவது என்பது புரிந்துவிடும். இதில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும், ஒரே நம்பரையே வெவ்வேறு வழிகளிலே யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் சம்மாக எழுத முடியும். இது நம்முடைய ப்ராப்ளத்தை கொஞ்சம் சிக்கலாக்குகிறது. யூனிக்னஸ் கிடையாது இந்த டீகாம்போசிஷனுக்கு. உதாரணமாக 1/4 பிளஸ் 1/20 என்பதும், 1/5 பிளஸ் 1/10 என்பதும், 3/10 என்கிற ஒரே விடையை கொடுக்கின்றன. அப்படியானால் 3/10 என்கிற ஃபிராக்ஷனை இரண்டு விதமாக யூனிட் ஃபிராக்ஷன் சம்மாக எழுத முடிகிறது என்று தெரிகிறது. இரண்டு விதம் என்ன? மகாவீரர் சொல்வதை புரிந்து கொண்டால் எதையுமே மூன்று விதமாகவும் எழுதலாம், நான்கு விதமாகவும் எழுதலாம், எத்தனையோ விதமாக அனந்தமான இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸிலே யூனிட் ஃபிராக்ஷனுடைய சம்மாக எழுத முடிகிறது எல்லாவற்றையுமே. இப்படி இந்த டீகாம்போசிஷன் யூனிக் இல்லாதபடியாலும், இருக்கிற டீகாம்போசிஷன்களுக்குள்ளே எது பெட்டர் என்பது தெரியாதபடியாலும், கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எதற்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மிக குறைவாக இருக்கிறதோ அது பெட்டர் என்று சொன்னாலும், அப்படி இருப்பவற்றுக்குள்ளே யூனிக்னஸ் இருக்கிறதா என்பது தெரியாததாலும், மகாவீரர் நாராயணர் முதலியோரின் அல்காரிதங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்க முடியாது என்று நாம் முதலில் நினைக்கலாம். உண்மை அவ்வாறன்று. அவர்கள் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டதாக நாம் மிகவும் எளிதாக நினைவில் இருக்கக்கூடியதாக அல்காரிதத்தை கொடுத்திருக்கிறார்கள், செய்முறைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள் என்ற பாராட்டு குசுபாவினுடையது. தற்போது மூன்றாவது பாராட்டு மேற்கோள்,
encyclopedia of the history of science and technology and medicine in non-western cultures என்று ஒரு புஸ்தகம் 2000 வருஷத்திலே வெளிவந்தது. பெரிய புஸ்தகம். அதில் மொத்தம் 2416 பக்கங்கள். என்சைக்ளோபீடியா என்றால் களஞ்சியமாயிற்று. ஏராளமான தகவல்களை அடக்கிய களஞ்சியம் அது. நிறைய பேராலே பகிர்ந்து கொண்டு எழுதப்பட்டது. அதிலே 329 பக்கத்திலே மகாவீரர் என்கிற தலைப்பிலே உள்ள வாக்கியத்திலே யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் பற்றி இந்த வாக்கியம் இருக்கிறது. தி ரெபுடேஷன் ஆஃப் மகாவீரா ரிலைஸ் சோல்லி ஆன் ஹிஸ் மேக்னம் ஓபஸ். டியூரிங் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் வேர் கன்சிடர்ட் quite important. There are some interesting results in Ganita Sara Sangraham on this topic. இதனுடைய தமிழர்த்தம் மகாவீரருடைய கீர்த்தி அவருடைய மகாகிரந்தமாகிய கணித சார சங்கிரகம் என்பதை மட்டுமே சார்ந்திருக்கிறது. பழங்காலங்களிலே யூனிட் ஃபிராக்ஷன்கள் மிக முக்கியமாக கருதப்பட்டன. இந்த விஷயம் பற்றி கணித சார சங்கிரகம் சில சுவாரஸ்யமான ரிசல்ட்டுகள் கொடுக்கிறது என்று தமிழ் மொழிபெயர்ப்பு. மேக்னம் ஓபஸ் என்றதன் கருத்து என்னவென்றால், இதே மகாவீரர் வேறு சில புஸ்தகங்களையும் எழுதியிருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் கணிதசார சங்கிரகம் என்ற இந்த புஸ்தகமே அவருடைய அநேக கிருதிகளுக்குள்ளே தலை சிறந்தது. தலை சிறந்த மகா கிரந்தம் என்பதே மேக்னம் ஓபஸ் என்கிறார்கள். உதாரணமாக சுவாமி தேசிகனுடைய மேக்னம் ஓபஸ் என்பது ரகசியத்ரய சாரம். இந்த மகாவீரர் என்கிற மைசூர்காரருக்கு மற்ற புஸ்தகங்கள் எந்த புகழையும் ஈட்டித்தரவில்லை. ஆனால் கணிதசார சங்கிரகம் என்கிற இந்த புஸ்தகமோ பல்வேறு மொழிகளிலும் அனுவாதம் பண்ணப்பட்டு அன்று முதல் இன்று வரை அவருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிறது. குவைட் இம்பார்ட்டன்ட் என்று ஏன் எழுதுகிறார்? பின்னங்களுக்குள்ளே யூனிட் பின்னங்கள் தான் முக்கியமானவை. மனசிலே முதலில் தோன்றுபவையும் அவைதான். இப்பொழுது 2/3 என்றால் என்ன அர்த்தம்? அந்த வஸ்துவை மூன்றாக சமமாக பிரித்து அந்த மூன்று பிரிவுகளிலே இரண்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதானே அர்த்தம். முதலிலே மூன்றாக பிரிக்கும் பொழுது 1/3 என்கிற யூனிட் ஃபிராக்ஷன் தான் மனசில் வருகிறது. அதற்கு பிறகு அந்த மாதிரி இரண்டை எடுத்துக் கொள்வதாலே 2/3 என்று சொல்கிறோம். சைக்காலஜி படி பார்த்தால் யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் முக்கியமானவை என்பது இன்று வரைக்கும் உண்டு. இது கண்கூடு. ஆனால் இன்றைய நாள் பழக்கத்துக்கும் அன்றைய நாள் பழக்கத்துக்கும் முக்கிய வித்தியாசம் என்னவென்றால், யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் மூலமாக வந்த மற்ற பின்னங்களையும் நாம் இன்று சர்வசகஜமாக கையாண்டு கொண்டிருக்கிறோம். இடையீடாக வந்த யூனிட் ஃபிராக்ஷன்ஸை நினைக்காமலே பழைய நாட்களிலோ ஈஜிப்ட் இந்தியா முதலிய தேசங்களிலே
வெவ்வேறு யூனிட் பின்னங்களின் கூட்டுத்தொகையாக எழுதுவதை முக்கியமாக கருதினார்கள். அது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. மகாவீரர் இது பற்றி கொடுத்திருக்கிற ஃபார்முலாக்கள் நிறைய உண்டு. அவை சுவாரஸ்யமானவை என்று எழுதுகிறார் இந்த என்சைக்ளோபீடியாக்காரர். அப்படி என்ன ஃபார்முலாக்கள் என்று தெரிந்து கொள்ள இதோ ஒரு சாம்பிள். இன்றைய ரீதியிலே சொல்வோம், பி டிவைடட் பை கியூ இஸ் சேம் அஸ் 1/r பிளஸ் i/qr, வேர் q பிளஸ் i ஹோல் டிவைடட் பை p இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆர் என்பது அவருடைய மைய கருத்து. இதை ஓர் உதாரணத்தின் மூலம் விளக்குவோம். 4/5 என்று ஆரம்பித்தால் இதில் நியூமரேட்டர் p என்பது 4, டினாமினேட்டர் q என்பது 5. இப்பொழுது மகாவீரர் என்ன சொல்கிறார், ஆர் என்று மூன்றாவது ஒரு நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறார். எப்படி என்றால், 5க்கு பிறகு 4ஆல் வகுபடும் எண் எது என்று தேடச் சொல்கிறார். 8 என்று கிடைக்கிறது. அந்த 8 என்பது 5 விட எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, 3 அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த 3ஐ ஐ என்று பெயர் கொடுக்கிறார். ஐ என்கிற சிம்பலாலே எழுதுகிறார். அந்த 8ஐ 4ஆல் வகுத்தால் 2 என்று கோஷன்ட் வருகிறது. அதை ஆர் என்ற சிம்பலாலே எழுதுகிறோம். ஐ ஈக்குவல் டு 3, ஆர் ஈக்குவல் டு 2 என்று எடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது 1/r என முதல் யூனிட் ஃபிராக்ஷன் என்கிறார். இந்த இடத்தில் 1/2 என்று வருகிறது. 4/5 ஈக்குவல் டு 1/2 பிளஸ் என்று ஆரம்பிக்க சொல்கிறார். மீதி இருப்பது i/qr என்றபடியினாலே 3/5 × 2, 3/10 என்று வருகிறது. இது யூனிட் ஃபிராக்ஷன் கிடையாது. 4/5 ஆரம்பித்து 3/10 வந்திருக்கிறோம். ஆனால் இந்த 3/10 இதே மெத்தட் படி மறுபடியும் யூனிட் ஃபிராக்ஷன் பிளஸ் சம்திங் என்று எழுதலாம். நாம் என்ன பார்க்கிறோம், நியூமரேட்டர் இப்பொழுது குறைந்து விட்டது. முதலில் 4/5 ஆக இருந்தது, 1/2 பிளஸ் 3/10 என்று ஆகிவிட்டது என்று பார்க்கிறோம். அதனால் இன்னும் ஒரு தடவை அதை செய்யும் பொழுது நியூமரேட்டர் இன்னும் கொஞ்சம் குறையும். அதனால் இது நிச்சயமாக ஓரிடத்திலே முடிந்து போய்விடப் போகிறது. அல்காரிதம் கொடுத்தாச்சு. மகாவீரர் இன்னும் சில ஃபார்முலாக்கள் கூட கொடுத்திருக்கிறார். உதாரணமாக 1 = 1/2 பிளஸ் 1/3 பிளஸ் 1/3² பிளஸ் எக்ஸெட்ரா என்று ஒரு யூனிட் ஃபிராக்ஷன் கடைசி டைம் கூட எழுதியிருக்கிறார். நாம் பின்னாலே ஸ்லோகத்தையே கூட வாசிக்கப் போகிறோம். நாம் மேற்கோள்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்னமும் கூட நிறைய மேற்கோள்கள் இந்த விஷயம் பற்றி சமீப காலத்து புஸ்தகங்களிலிருந்து காட்டக்கூடும், நிறைய இருக்கின்றன. அவற்றுள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் பிரிட்டானிகா இந்தியா என்பது ஒன்று, செலக்ட் எஸ்ஸேஸ் பை டேல் ஹோய்பர்க் என்று தலைப்பு, அதிலிருந்து ஒரு சென்டென்ஸ், He gave a practical rule for reducing a given fraction to a sum of unit fractions என்று ஒரு வாசகம். இவ்வாறாக மகாவீரருடைய ஃபார்முலாவை, நாராயண பண்டிதருடைய ஃபார்முலாவை இன்ட்ரெஸ்டிங் என்றும், பிராக்டிக்கல் என்றும், சிஸ்டமேட்டிக் என்றும், காம்ப்ரஹென்சிவ் என்றும் பல்வேறு அடைமொழிகளுடன் சேர்த்து குவாலிஃபை பண்ணி பேசுகிறார்கள் இன்றைய அறிஞர்கள். இத்துடன் நாம் இன்றைய லெக்சரின் முதல் பகுதியை முடித்துக் கொள்கிறோம்.
இரண்டாம் பகுதியிலே சில மதுரமான சம்ஸ்கிருத வரிகளை வாசித்து அர்த்தம் புரிந்து கொள்வோம். முதலாவது வரி போதாயனருடையது. எல்லா நம்பர்களுமே யூனிட் ஃபிராக்ஷன்ஸனுடைய கூட்டுத்தொகைதான். போதாயனரே ஆரம்பித்து விட்டார் இந்த ரூபாம்ச ராசிகளை கூட்டுவது என்பது. கிறிஸ்துவுக்கு குறைந்தபட்சம் 800 வருஷங்களுக்கு முன், 800 BC முன்னேயே ஆரம்பமாகிவிட்டது. எத்தனையோ இர்ரேஷனல் நம்பர்களுக்கு அனந்த ஸ்ரேணிகளை கொடுக்கிறார் போதாயனர். ஒவ்வொரு ஸ்ரேணியிலும் உள்ள டேர்ம்கள் எல்லாம் யூனிட் ஃபிராக்ஷனாகவே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் போதாயனருக்கே கூட இந்த தேற்றம் தெரிந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. ரேஷனல் நம்பர்கள் எல்லாம் ஃபைனைட் சம்மாகவும், இர்ரேஷனல் நம்பர்கள் எல்லாம் இன்ஃபைனைட் சம்மாகவும் யூனிட் ஃபிராக்ஷனுடைய சம்மாக எழுத முடியும் என்பது அவருடைய சூத்திரங்களிலே ஒன்று. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 என்பதை யூனிட் ஃபிராக்ஷனுடைய சம்மாக எழுதி தருகிறது. பிரமாணம் திருத்தீயேன வர்த்தஜேதி தச்சதுர்ச்சேன ஆத்ம சதுஸ்திரிம்சோனேன சவிசேஷ என்ற சூத்திரம். இதன் அர்த்தம் போட்டு பார்த்தால் 1 + 1/3 + 1/3 × 4 − 1/3 × 12 × 34 என்பதிலும் இதை காண்கிறோம். இதை யூனிட் ஃபிராக்ஷன் சம்மாக எழுதுவதை. அடுத்ததாக மகாவீரருடைய ஸ்லோகம் ஒன்று. ஏகாத்யேகதயானாம் த்வயோர்த்வயோர் நிகடயோர் வதாச்சேதாஹ யோந்த்யசோந்த்யஹரஸ்யாதி யோகே ரூபம் ததிஷ்டஃபலகுணிதம். ஆர்யாவர்த்த ஸ்லோகம். இதன் அர்த்தம் இரண்டிரண்டாக அடுத்தடுத்த எண்களை பெருக்கி வகுப்பான்களாக வைத்துக் கொள்ளவும், ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கவும், கடைசியில் வகுப்பானாக அந்த கடைசி எண்ணை மட்டும் வகுத்துக் கொள்ளவும் கிடைக்கும் கூட்டுத்தொகை 1 என்று வரும் என்று அர்த்தம். இதுதான் 1 = 1/1 × 2 + 1/3 + 1/2 × 3 + etc. கடைசியில் +1n என்று முடித்துக் கொள்ள வேண்டும். இது அவர் கொடுக்கிற முதல் ஃபார்முலா. பிறகு இதே ஃபார்முலாவை இன்னொருத்தர் நாராயண பண்டிதர் எப்படி கொடுக்கிறார், அவர் இதை தவிர வேறு ஃபார்முலாக்களையும் எப்படி தருகிறார் என்பதை பார்ப்போம். இப்பொழுது கணித கௌமுதியிலிருந்து ஸ்லோகம். ரூபாம்சகராசீனாம் ரூபாத்யா த்ரிகுணிதா ஹரா க்ரமஷஹ த்வித்த்ரிம்சாப்யஸ்தௌ ஆதிமசரமௌ ஹலே ரூபே. இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு
when the result is one, the denominators of the quantities having one as numerators are the numbers beginning with one and multiplied by three in order. The first and the last are multiplied by 2 and 2/3 respectively. என்று ஆகிறது. இதை எழுதி பார்த்தால் 1 is equal to 1/1 × 2 plus 1/3 plus 1/3² plus 1/3³ plus etc. plus last term 1/2/3 × 3⁻¹ என்பது. இதில் n என்ன வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். நிறைய யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் கிடைக்கின்றன, நிறைய யூனிட் ஃபிராக்ஷன் டீகாம்போசிஷன் ஒரே நம்பருக்கு கிடைக்கிறது. இதே கணித கௌமுதியிலிருந்து இன்னும் ஒரு ஸ்லோகம். அம்சேன சைகைகமிதேன ஷட்சு பதேஷு ஹாரா வர்க்கேத்ரதேஷாம் யோகேச்ச ரூபம் பரிஜாயதேவா ஃபலம் ச ரூபார்த்தமபி பிரச்சக்ஷ்வ. விரதம் மாறிவிட்டது, இன்னும் ரம்யமான விரதமாகிவிட்டது. ஒவ்வொரு பதத்திலும் அம்சம் என்கிற நியூமரேட்டரிலே மாறுதல் கிடையாது, எல்லாமே ஒன்று என்பது. ஏகைகமிதேன அம்சேன, ஆறு பதங்கள் மொத்தம், பதங்கள் என்றால் டேர்ம்ஸ், ஷட்சு பதேஷு ஹாரா வதகேத்ர தேஷாம் டினாமினேட்டர்கள் என்னென்ன என்று கண்டுபிடி என்று கணக்கு. என்ன கண்டிஷன்? ஆறையும் கூட்டினால் ஒன்று என்ற விடை வர வேண்டும். அடுத்தது இதே கணக்கிலே இன்னொரு பிரிவு, ஃபலஞ்ச ரூபார்த்தமபி பிரத்யக்ஷ்வ. பிறகு ஆறையும் கூட்டினால் ஹாஃப் வரும்படியாக அதை மாற்றியமை. இதற்கு விடை என்ன? இவரே இதற்கு முன் ஸ்லோகத்திலே வேறொரு விருத்தத்திலே கூறியபடி நாம் போட்டு பார்த்தால் விடை 1/2 பிளஸ் 1/6 அடுத்தது 1/12 1/20 1/30 கடைசியானது 1/6 என்று ஆகிறது. இந்த ஆறையும் கூட்டினால் விடை ஒன்று என்பதை நாமே சரிபார்த்துக் கொள்ளலாம். ஆனால் கூட்டுத்தொகை 1/2 என்று வர வேண்டுமானால் என்ன பண்ணலாம்? ததிஷ்டபலகுணிதம் என்கிறார் இதற்கு முன் ஸ்லோகத்திலே. எல்லா பதங்களையுமே அறையால் பெருக்கிக் கொண்டால் முடிந்தது காரியம். இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்களை கொடுத்திருக்கிறார் நாராயண பண்டிதர். நாம் இதுவரை வாசித்த நாலு வரிகளிலே ரூபாம்சக ராசீனாம் என்கிற ஸ்லோகம் மகாவீரருடையது, பிரமாணம் திருத்தீயேன என்கிற சூத்திரவரி போதாயனருடையது, ஏகாத்யேகச்சயானாம் என்பதும் அம்சேன செய்கைக என்பதும் கணித கௌமுதிக்காரருடையது. இதோடு இந்த ஸ்லோக அனுபவத்தை நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் பிரம்மகுப்த குவாட்ரிலேட்டரல், அதாவது முழு எண் நக்கரங்கள் பற்றியும், அதற்கடுத்த வாரம் சீரீஸ் சம், அதாவது ஸ்ரேணிகளின் கூட்டுத்தொகை சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் என்பது பற்றியும் பேசி மகிழப் போகிறோம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷாபிகாமினே.